Hey guys, வணக்கம் and welcome to my new video. இது வினோத் விலாக். நீங்கள் பீச்சில் ஃபிஷிங் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு ஷோர் ஃபிஷிங்கோ இல்லை பீச் ஃபிஷிங்கோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பீச்சை எப்படி ரீட் பண்ணுறது. பீச் ஃபிஷிங்க்கு 8 முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பீச் ஃபிஷிங்கில் சக்ஸஸ்ஃபுல் பீச் ஃபிஷிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை வாட்டி பீச்சுக்கு போனாலும் மீனே மாட்ட மாட்டேங்குது, எதனாலனே தெரியல, ஏனே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு வந்து என்ன காரணன்றது நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே கேட்டிருப்பீங்க, மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க, யார் சொல்கிறதும் வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஒரு 8 இம்பார்ட்டண்ட் திங்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் பீச் ஃபிஷிங்க்கு போகிறேன் அப்படின்னா இந்த 8 கீ பாயிண்ட்ஸை வந்து நான் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிட்டு தான் போவேன். இது பார்க்காம நான் போக மாட்டேன். அப்படி போனால் கண்டிப்பாக அது வந்து தோல்வியில் தான் முடியும். ஏதாவது ஒரு நேரத்தில் மட்டும்தான் லக் அடிக்கும். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் இன்றைக்கி மீன் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்றைக்கி போய் பிடிச்சா மட்டும்தான் மாட்டோம். இந்த 8 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து மேபி சான்சஸ் நிறைய இருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு. வாங்க இந்த 8 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 வந்து முன்கூட்டியே திட்டமிடுறது. எதுக்காக முன்னாடியே வந்து திட்டமிட்டுறது வந்து நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய நேரத்தை நான் வந்து வீணடிக்க விரும்பலை. அது மட்டும் இல்லை, என்னோடய முயற்சி, என்னோடய காசு எல்லாமே வீணாகுது. அது எல்லாத்தையும் தடுக்கணுன்றதுக்காக தான் முன்னாடியே திட்டமிட்டுறது. வெப்சைட் மேஜிக் சீவீட் அப்படின்ற வெப்சைட்டு, ஃபிஷிங் பாயிண்ட் அப்படின்ற ஆப், இதெல்லாம் ரொம்ப பிரபலமானது. ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு வெப்சைட்டு, ஒன்று வந்து ஆப்பு, ஒன்று வந்து வெப்சைட்டு, ரெண்டுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு வெப்சைட் ஆப். இது மூலயமா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா, மேஜிக் சீவீட் அதில் போனீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களோட லொக்கேஷன் நீங்கள் முக்கியமாக செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாடு சர்ச்சில் போய் தமிழ்நாடு போட்டிங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் ஆகிட்டு, தமிழ்நாட்டில் வந்து மெரினா பீச் செலக்ட் பண்ணிக்க, மெரினா பீச்சில் நியரஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த பாயிண்ட்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா நியரஸ்ட் ஃபிஷிங் பாயிண்ட் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அந்த ஃபிஷிங் பாயிண்ட்டில் கோவளம், மகாபலிபுரம் எல்லா இடமும் இருக்குது. இந்த வெப்சைட்டில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அலையோட உயரம், காற்றோட வலிமை, காற்றோட திசை, அது மட்டும் இல்லை அலையோட வீக்கம், இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம், கிளியராக பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் 1 வீக்கோட ஃபோர்காஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கடலோட நீர்மட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களால் கணிக்க முடியும். இதனால் உங்கள் ஹாலிடேஸை நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கி போனால் வந்து நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து 1 வீக் ஃபோர்காஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். கடல் ரொம்ப கொந்தளிப்பாக, அதிக காற்றோட்டமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி உங்களோட நேரத்தை நீங்கள் வீணடிச்சிருவீங்க. கடலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா முன்கூட்டியே திட்டமிடுறது ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 2, டார்கெட் ஸ்பீஷியஸ் அண்ட் பைட் செலெக்ஷன். நீங்கள் மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன வகையான மீனை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்றத முன்னாடியே தீர்மானித்து அதுக்கான பைட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பீச் ஃபிஷிங்கில் ஏதாவது ஒரு மீன், ஏதாவது ஒரு பைட் போட்டு எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் லக்கு கிடைக்கும். முதல்ல டார்கெட் பண்ணுங்கள், என்ன மீனை நீங்கள் பிடிக்க போகிறீங்கன்ட்டு அதுக்கான பைட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, என்ன ராட் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன லைனு, என்ன ரீலு, என்ன ஊக்கு, என்ன சோயிலு, புது இடத்துல பிடிக்க போகிறீங்களா இல்லை ஏற்கனவே பிடிச்ச இடத்துலையே பிடிக்க போகிறீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஈவன் நீங்கள் லீடர் லைன் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை கூட நீங்கள் பிளான் பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்னை பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்து மோஸ்ட்லி என்ன ஃபிஷ் கிடைக்கும் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2-3 வாட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னாலே இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஃபிஷ் தான் கிடைக்கும், இதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் மேபி உங்களுக்கு வந்து ஒரு பிளர்ரான ஒரு இமேஜ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் இமேஜ் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு போங்க. பாறை, சீலா, வஞ்சர மீன் கூட வந்து ஷோர் ஃபிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் நீங்கள் வந்து சின்ன சைஸ் பிடிக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பாக பிளான் பண்ணணும். மடவை இல்லைனா வந்து சின்ன சின்ன பாறைங்க, கல்கூடுவா, லேடி ஃபிஷ், இதுக்கு கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். என்ன சைஸ் ஊக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன ரீலு, என்ன ஸ்டிக்கு, எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும்.
ஏதோ ஒன்றத்தை தூக்கிட்டு போயிட்டு கண்ணை மூடிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துடலான்ட்டு போகாதீங்க. கண்டிப்பாக ரொம்பவும் சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவும் இந்தியாவில் வந்து கடற்கரை வந்து பயங்கர சேலஞ்சு, செம்ம காம்படிஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம போனால் மீனாமே பிடிச்சிட்டு வந்துடலான்ட்டு. இந்த கனவு மட்டும் காணவே காணாதீங்க. இங்கே வந்து பிளானிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீன் கூட மாட்டாது. நீங்கள் ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், நாலு வருஷம், அஞ்சு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு மீன் கூட மாட்டாது. நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். என்ன சைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, என்ன ஃபிஷ் டார்கெட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் பிடிக்க போகிறீங்க, எல்லாமே நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 3, எந்த கடற்கரையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஃபிஷிங்க்குன்னு தனித்தனி ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷிங் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மீன் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து ரொம்பவும் கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள், கடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ரொம்ப ஆழமாக இருக்கும், ஒரு சில இடத்துல மண் திட்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல மவுத்து வார சொல்லுவாங்க, அந்த மாதிரியான இடங்களும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமானது சேஃப்டி, அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்பாட், எந்த ஸ்பாட்டில் நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க. பாயிண்ட் நம்பர் 4, ஸ்ட்ரக்சர். கடலோட அமைப்பை வந்து பார்க்கறது ரொம்ப எளிது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடினமான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்து நம்பர் 1 என்னென்னா மணல் திட்டு. மணல் திட்டு பொறுத்த அளவுக்கு வந்து மணல் ரொம்ப அதிகமாக இருக்கும், அலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சர் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஹோல். இது நார்மலாக பார்த்திங்கன்னா மணல் திட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஆழமான பகுதி, இதுதான் வந்து ஹோலு, இல்லைனா கிட்டர்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சேண்ட் பாஸ்க்கு நடுவில் வந்து ஒரு ஆழமான பகுதி இருக்கும். இந்த ஆழமான பகுதியில் வந்து மீன் வந்து ஒளிஞ்சிட்டு தாக்கிறதுக்காக வந்து பயன்படுத்திக்கும் இந்த ஆழமான பகுதிகளை. ஸ்ட்ரக்சர் நம்பர் 3, கொலாப்ஸ் ஏரியா. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான ஒரு மாதிரி கலந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆழமாகவும் இருக்கும், டீப்சி இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் மணல் திட்டுகளும் இருக்கும். இது மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த ஏரியா. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அலை அடிக்கும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அலை வரும், டக்குன்னு கம்மியாகவும் திருப்பி அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பு ஏரியா. ஸ்ட்ரக்சர் நம்பர் 4 பார்த்திங்க அப்படின்னா டீப்சி. டீப்சின்றது வெறும் ஆழம் மட்டும் தான் இருக்கும், நல்லா இறங்க இறங்க ஃபுல்லாக ஆழம் போயிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வெளிலேருந்து பார்க்குறத பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த இடம் வந்து ரொம்ப ஆழமான பகுதின்னு. இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. கீ பாயிண்ட் நம்பர் 5, இதை ஏன் நான் கீ பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாயிண்ட் இது. ஹவு டு ஃபைண்ட் த ஃபிஷ். மீனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலான உயிரினெல்லாம் கிடையாது. அது என்ன திங்க் பண்ணோன்னா அதோட அடுத்த சாப்பாடு என்ன அப்படின்றத தான் அது திங்க் பண்ணும். எதை அடுத்து நம்ம பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்றத மட்டும்தான் மீன் திங்க் பண்ணும், வேறு எதையுமே திங்க் பண்ணாது. நீங்கள் வந்து ஒரு பீச்சை நீங்கள் ரீட் பண்ணும் போது ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட் சோர்ஸ் வந்து எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்துல ஃபிஷ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடம் தான் நீங்கள் கேஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான இடம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள் நிறைஞ்ச இடத்துல வந்து உணவு அதிகமாக இருக்கும், அந்த உணவை சாப்பிட்றதுக்காக மீன்கள் வரும். சின்ன மீன்களை தேடி பெரிய மீன்கள் வரும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் டார்கெட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும், மீன் பிடிக்கிற சான்சஸ். அந்த பாறைகள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை மூலயமா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி வந்தீங்கனாலே தெரியும் அந்த ஆக்டிவிட்டியை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இந்த இடத்துல பாறை இருக்குது இல்லை. லோ டைட் அப்போ வந்தீங்க அப்படின்னா பாறைகளை நீங்கள் நார்மலாகவே உங்கள் கண்ணாலேயே பார்க்கலாம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 6 வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபுட் ஏரியா, செறிவூட்டப்பட்ட உணவு பகுதின்னு கூட சொல்லலாம். அதை அலை அடிக்கும் போது மணல் திட்டுகளை வந்து பிரட்டி போடும். ஒவ்வொரு வாட்டியும் அலை அடிக்கும் போது பிரட்டி போடும். அப்போது கடலுக்கு அடியில் இயற்கையாகவே மீன்கள் உண்ணக்கூடிய கடல் பாசி, அப்புறம் ரெட் வாமு, எலிபூச்சி, வாமு, இதெல்லாமே வந்து அதிகமாக வெளில வரும். இது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துல நிறைய மீன் வரும். இந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து ஃபிஷ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியான பகுதி வந்து சென்னையில் கோவளம், அதை தாண்டி போனீங்க அப்படின்னா மகாபலிபுரம். பாயிண்ட் நம்பர் 7 பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க, விண்டு சூப்பராக இருக்குது, லொக்கேஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், அதேமாதிரி பைட்டு நல்ல பைட்டாக எடுத்துட்டேன், இது மாதிரி எல்லாமே எடுத்துட்டேன். வந்து கரெக்டாக வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு உக்காஞ்சிக்கக்கூடாது, அது வந்து எல்லோரும் பண்ணுற தப்பு. பைட்டு போட்டுட்டு ஒரு இடத்துல உக்காஞ்சிக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு.
ஒன்ஸு நீங்கள் பைட் போட்டிங்க அப்படின்னா இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஃபிஷிங் ஸ்டிக் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 20 மீட்டர் தள்ளி போயிட்டு நீங்கள் கேஸ்டிங் பண்ணுறதோ இல்லை இந்த பைட் போட்டதை திருப்பி எடுத்து ஒரு இடத்துல பைட் போட்டு பார்ப்பீங்க. கொஞ்சம் நேரம் பார்த்து இன்னொரு இடத்துல பைட் போட்டு பார்க்குறது, ஷார்ட்டில் கேஸ்ட் பண்ணுறது, சைடில் கேஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மேபி சான்ஸ் இங்கே இல்லைனாலும் பக்கத்தில் கொஞ்சம் இடத்துல வந்து சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன மீன்களை தேடி பெரிய மீன்கள் துரத்தி ஓடிட்டே இருக்கும், ஒரே இடத்துல வந்து நிற்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே இடத்துல மீன் பிடிக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டை கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று போடாதீங்க. ஒரே இடத்துல எல்லாருமே போடாதீங்க கண்டிப்பாக. யாருக்குமே அதுமாரி போட்டிங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தருக்கு எப்பயாச்சும் தான் ரேராக தான் கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி 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 ஒரு 20 மீட்டர்ஸ் தள்ளி 20 மீட்டர்ஸ் தள்ளி போடுங்க. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 8 பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் டைம் ஆஃப் த டே. ஒரு ஃபிஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக பார்த்திங்கன்னா கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க வந்து எந்த டைமில் போவாங்கன்னா ஏர்லி மார்னிங் போயிடுவாங்க. அதே மாதிரி நைட் டைமில் வந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, சன்செட் அப்போ வந்து போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. எதுக்காக இந்த 2 டைம் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற டைம் இது. இந்த டைமில் ஏர்லி மார்னிங் சன் ரைஸ் ஆகும் போதும் சன் செட் ஆகும் போதும் வந்து மீனோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப நிறையா இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா மீன் வந்து நைட்டில் வந்து ரொம்ப பசியாக இருக்கும், அப்போ சன் ரைஸ் ஆகும் போது வந்து அது வெளிச்சம் வரும்போது வந்து தேடி ஆக்டிவாக வந்து மீனை பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்காக வரும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து மீன் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஃபிஷிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹை சான்சஸ் வந்து கிடைக்கும். அதுவும் நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் சன்னு, அதனால் சன்னில் போனீங்க அப்படின்னா நீங்களே டயர்ட் ஆகிடுவீங்க ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா மீனோட ஆக்டிவிட்டியாக அந்த டைமில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில் இல்லைனா ஈவினிங் அந்த டைமில் வந்து டைடு எப்படி இருக்குது, விண்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு போங்க. இது வந்து ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிஷிங் சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஃபிஷிங் பண்ணும் போது வந்து நல்ல ஒரு சக்ஸஸான ஃபிஷிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.